ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் லாவ் ஆஃப் தி விங்குரு அனிமிடா பார்க்க போகிறோம். இதான் கடைசி எபிசோடாக இருக்க போகுது. அதனால மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எபிசோட் நம்பர் 47 பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ இந்த அகஸ்டினை கொண்டுட்டோம்னா நம்ம ஃபேமிலியும் சேஃபாக இருப்பாங்க, அதே சமயம் நம்மளும் சேஃபாக இருக்காங்க. மையோஸ்டி கட்டி எடுக்கிறான். அப்போ திடீர்னு அகஸ்டின் திரும்பி, இதுவா நீ ஓகேவா, உன்னை மேஜிக்கல் போற ரெக்கவர் ஆகிற மாதிரி இருக்கு, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து நீ ஹீரோ வருத்தப்படாது, நான் பார்த்துக்கிறேன் இல்லாட்டிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவை அகஸ்டின் நோக்கி அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டு இருக்கான். அவனை கொண்டுட்டு இருக்க அந்த கட்டியை மறைய வச்சுட்டு அப்படியே அந்த லிக்யூடை வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறான். அதை நம்ம ஈரோ குடிச்சிருக்கப்போ நம்ம அகஸ்டின் என்ன கேட்கலாம்னா, இப்போ நீ ஃபீலிங் பெட்டராக இருக்கலங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம ஈரோ ஆமாங்கிற மாதிரி மண்டையாட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஈரோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் என்ன சொல்கிறேன்னா, இல்லை நம்ம ஜெயிக்க முடியுமான்னு எனக்கு தோணலைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஃபஸ்ட்டு பிரின்ஸ் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை, இப்போ அவனை யூஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சுன்னு பின்னாடி இருக்க ஒரு சோல்ஜிட்ட, இனிமேல் நடக்க போகிற எல்லாத்தையுமே நீ பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த சோல்ஜர் அப்படியே பயங்கரமாக சிரிக்கிற மாதிரி இருக்கு. உண்மையிலேயே அவன் சோல்ஜரே கிடையாதுங்க, இவன் யாருன்னா அந்த கிரீன் டீமன் இருக்கால அவன் தாங்க. அவன் இந்த கிரீன் டீமன் அப்படியே வெளில வந்துட்டு, ஓ இங்க இருக்கிற எத்தனை டெட் பாடி இருக்கு, எவ்வளவு சோல் இருக்கு, இது எல்லாமே இனிமே எனக்கு தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவன் அன்டட்டபிள் வாரியர்ஸ் கூப்பிடுறான். கூப்பிட்டதுக்கப்புறம் அங்க நிறைய எலும்பு குழுக்கள் தான் வந்துட்டு இருக்கு. இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே இதை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அப்ப நம்ம பத்து பிரின்ஸ் என்ன சொல்றேன்னா, இப்ப நான் ஜெய்பண்ணி உனக்கு நம்பிக்கை வந்துருச்சாங்கிற மாதிரி நம்ம ஹீரோட அப்பாட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்து இப்ப என்ன பண்ண போறோம், இவ்வளவு பேர் வந்துட்டாங்க, அன்டட்டபிள் வாரியர்ஸ் டிஃபீட் பண்றது கஷ்டமான விஷயங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அகஸ்டின் என்ன சொல்றேன்னா, இதுமே நடக்கும் நான் முன்னாடி எதிர்பார்த்தேன், என்கிட்ட ஆல்ரெடி இன்னொரு பிளான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறான். அங்கே இருக்க அவங்க எல்லாருமே திடீர்னு திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பிரின்ஸையும் நம்ம ஹீரோட அப்பாவோ நைட்ஸ் எல்லாம் ஒரு சமன் பண்ணி ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஒரு வெளில வெளிச்சத்தோட ஒருத்தவங்க வராங்க, அதாவது டெம்பிள் ஆஃப் நைட்டோட எல்டர்ஸ் இவங்கலாம். இவங்களை பார்த்துருக்கப்ப சுற்றிட்டவங்க எல்லாருமே ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ எல்டர் ஆஃப் இந்த டெம்பிள் நைட்ஸில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு மேஜிக்கல் பேப்பர் மாதிரி வெளில எடுக்கிறாங்க. வெளில எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு வட்டம் மாதிரி போட்டு அவங்களோட பவரை வெளில எடுக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுளோட வார்த்தைகளுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம், டார்க்னஸை மொட்டமாக அடியோட அழிப்போங்கிற மாதிரி அங்கே ஒரு எனர்ஜி சோர்ஸஸ் மாதிரி வெளில வருது, அதாவது லைட்னிங் மாதிரி. அதை பார்த்ததுக்கப்புறம் டீமனும் பயப்பட ஆரம்பிக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, டீமன்ஸ் எல்லாத்தையுமே அழிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அங்கே இருக்க லைட்ஸ் இருக்குல்ல, அது ஒரு ஒளிவட்டம் மாதிரி கிரியேட் ஆகுது. அந்த ஒளிவட்டத்துலேருந்து வரவங்க யாருமே, டீமன்ஸ் யாருமே தப்பிக்க முடியாது போல இருக்கு. லைட்டோட வெளிச்ச படப்பட அன்டட்டபிள் ஃபாரியர்ஸ் ஒவ்வொரு ஆளாக செத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த டீமன்லாம் அதை பார்த்து, கிரீன் டீமன் எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அந்த இடத்துல அதுவும் அந்த இடத்துல அழிஞ்சு போகுது. அப்போ அகஸ்டின் என்ன சொல்கிறேன்னா, இதை பார்த்தியே நான் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பிளான் இருக்குல்ல, என் பிரதர் எத்தனை ஆளுங்களை கூப்பிட்டு வந்தாலும் டெம்பிள் ஆஃப் நைட்டில் இருக்கவங்க யாரையுமே இவங்களால் டிஃபீட் பண்ண முடியாது, அதுதான் ஒரு ஈஸியான வழி, அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பணம் கொடுத்துங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட நம்ம ஈரோ, நான் உங்ககிட்ட இவ்வளோ விஷயத்தை எதிர்பார்க்கலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம அகஸ்டின் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்க்கல, அந்த வீரோட டீச்சர் மட்டும் இங்கே வந்து அவர் தான் உண்மையானவர் மட்டும் தெரிஞ்சிருந்ததுன்னா எனக்கு தான் பிரச்சனையாக இருக்கும், அவர் ஃபேக்கான ஒன்று நீ கண்டுபிடிச்சனால நான் தப்பிச்சேங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்ட நம்ம ஈரோ, இது அவ்வளோ பெரிய ஹெல்ப் இல்லைன்னு நினைக்கிறேன், நீ ஆல்ரெடி அதுக்கு ஒரு ஆல்டர்னேஷன் பிளான் வச்சுருப்பேங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம அகஸ்டின் லைட்டாக சிரிக்கிற மாதிரி கட்டுறாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு பிரின்ஸ்ட்டு ஆகட்டும் வந்து என்ன சொல்கிறேன்னா, நம்ம சோல்ஜரில் இருக்கவங்களாம் ஆப்போசிட்டு திரும்பிட்டாங்க, நம்ம ஆர்மி நமக்கு எகிஸ்ட்டாக வந்துட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட நம்ம ஃபஸ்ட்டு பிரின்ஸ் ஷாக் ஆகிறான், என்ன என்னோட சோல்ஜர்ஸ் இவன் எனக்கு எகிஸ்ட்டாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, இவன் எப்படி இப்படி பண்ணான், அவன் எனக்கு எவ்வளோ நாள் உண்மையாக இருந்தான், அது இல்லாமல் பொய்யாங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அப்போ அகஸ்டின் என்ன சொல்கிறேன்னா, 10 வருஷமாக வாழ்ந்துருக்க வளர்ந்தான் என்னோடய தீம் ஆள் தான், அவன் அப்படியே அந்த இடத்துல ஸ்பையாகவே 10 வருஷம் உண்மையாக இருக்க மாதிரி நடிக்க சொன்னேன், அதே மாதிரி நடிச்சிருக்கான், இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்ட நம்ம ஈரோ, 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இவனுக்கு 13 வயசு, அப்போ 13 வயசுலேருந்து இதை பிளான் பண்ணியிருக்கானா, இவன் உண்மையிலே ரொம்ப டேஞ்சரான ஆளுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ திங்க் பண்ணலாம் இவனை பற்றி. அப்போ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அப்பாவை காட்டுறாங்க, நம்ம இல்லை ஃபெயில் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன், நம்ம இங்கே சிக்கினே இந்த இடத்த விட்டு கிளம்பி போகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்ட பத்து பேர் சரி எல்லாருமே ரிட்டர்ன் ஆகுங்க, எல்லாருமே திரும்பி போகங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே இருக்கவங்களாம் கிளம்பலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. அப்போ திடீர்னு அங்கே இருக்க அவங்க எல்லாருமே அந்த இடத்துல ஃப்ரீ தர மாதிரி இருக்கு. ஒரு புல்லாங்குழல் சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டிருக்கப்ப யாராதுன்னு பார்த்தா நம்ம ஜானாதாங்க அந்த இடத்துல என்ட்ரி ஆயிருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்து, ஏய் லிட்டில் லையர் என்னை ஏமாற்றிங்க வச்சுட்டேங்கிற மாதிரி கேட்குறான். அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சிரிக்கிறான் லைட்டாக, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அப்போ நம்ம ஜானா என்ன சொல்கிறேன்னா, டேய் நீ இந்த டைமில் அவனுக்கு ஃபேவர் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன், சரி ஓகே அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ அகஸ்டின் எல்லாம் பார்த்து, இவ யார் இது இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ தான் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்னை பற்றி கலப்பட வேணாம், அவன் சவால் நட்டான், அதாவது என்னோட சர்வை போட்டி போடுறதுக்காக வந்திருக்கா.
அப்போ நம்ம ஈரோ ஒரு லெட்டர் மாதிரி அனுப்பியிருக்காங்க, என்னை வந்து பிக் பண்ணிட்டு போங்கிற மாதிரி. அதுக்காக தான் இவன் வந்திருக்கான். ஆனால் நம்ம ஈரோ இவளை ஏமாத்திட்டான் இங்கே வர வச்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல யாமாவும் வராங்க. யாமா வந்ததுக்கப்புறம் இந்த கூட நிறைய படையாளிகளை கூப்பிட்டு வந்திருக்கான். அவங்க யாருன்னு தெரியல அவங்களுக்கு, அதாவது கடல் கொள்ளையங்களாக இருந்திருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருமே இவங்க டீமில் சேர்த்துருக்காங்க இந்த யாமா. அதுக்காக நம்ம ஹீரோ அனுப்பியிருக்கான். அவங்க வந்ததுக்கப்புறம் இருக்கிற எல்லாரையுமே அவங்களும் கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சுற்றி இருக்கிற எல்லா வாரியர்ஸையுமே அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ சில வாரியர்ஸ்லாம் அம்பு விட்டு நம்ம ஜானவை கொல்லாங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. அவள் வெறும் ஐஸ் வச்சு அப்படியே தடுத்துட்டு அந்த அம்பே திருப்பி அவங்களுக்கு அனுப்பிவிட்டு அவங்க எல்லாரையும் கொண்டுடுறா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் நம்ம அகஸ்டினே என்ன சொல்கிறேன்னா, நம்ம ரெண்டு பேரும் எனிமிஸ் கிடையாதுல, நீ எனக்கு எதாவது திரும்ப மாட்டல இதுவாங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, நம்ம கண்டிப்பாக எனிமிஸ் தான் கிடையாது, நான் உனக்கு எகேன்ஸ்ட் எனக்கு திரும்ப மாட்டேங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அதுக்கப்புறம் கீழே வால் நடக்கிறதுல நம்ம காட்டுறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே செத்துட்டு இருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு பின் சார்பாக போட்டிக்கிட்டாங்கள, அவங்கள சோல்ஜர்ஸ் எல்லாருமே கொண்டுட்டு இருக்காங்க, கொண்டு குவிச்சிட்டு இருக்காங்க கூட அந்த இடத்துல சொல்லலாம். அப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு பின்ஸும் ரொம்ப கஷ்டமாக பார்த்துட்டு இருக்காரு எல்லாத்தையும் கொண்டுறதுக்கு. அவருந்தாலும் அவர் கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காரு. அப்போ நம்ம அகஸ்டிக்கு முன்னாடி வந்துட்டு இதுக்கு மேலே என்ன பொறுமையாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் மேஜிக்கல்லேருந்து வானட்லேருந்து ஒன்று வந்து கீழே வந்து விழுவுது, ஒரு ஆயுதம் மாதிரி. அந்த ஆயுதம் கீழே வந்ததுக்கப்புறம் அங்கே சின்ன ஒரு வைப்ரேஷன் நடக்குது. அப்போ நம்ம அகஸ்டி என்ன சொல்கிறேன்னா, இதோட நேம் என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இது நைட்ஸோட கடவுள் கூட சொல்லலாம், கடவுளோட ஆயுதம். இந்த ஆயுதத்துக்கு நீங்கள் எல்லாருமே கட்டுப்பட்டு ஆகணும். அதை பார்த்த ஃபஸ்ட்டு பிரின்ஸே ஷாக் ஆகிடும், இந்த ஐட்டம் வாங்குற மாதிரி பார்த்துட்டுருக்கான். நைட்ஸ் எல்லாருமே கட்டுப்படுத்திருக்காங்க நம்ம அகஸ்டின் யூஸ் பண்ணான். அப்போ அவன் என்ன சொல்கிறானா, நீங்கள் எல்லாருமே இதுக்கு அடிப்படைஞ்சிட ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் அங்கே இருக்கிற நைட்ஸ் சண்டை போட்டுட்டுருந்தாங்களே ஃபஸ்ட்டு பிரின்ஸ் சார்வா, அவங்க எல்லாருமே அந்த ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டு இந்த ஆயுதத்தை பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே அந்த இடத்துல மண்டிடுறாங்க. வேறு ஆயுதத்துக்கு எகென்ஸ்ட் இவங்க யாராலுமே நிற்க முடியாது, எல்லாருமே இதுக்கு தலை வணங்கிதான் ஆகணும். அதனால எல்லாருமே பயந்துட்டு அந்த இடத்துல மண்டிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஈரோட அப்பா என்ன சொல்கிறேன்னா, நம்ம இல்லை தோத்துட்டோம், இதுக்கு மேலே நம்மளால் ஜெயிக்க முடியாது, இதுக்கு எகென்ஸ்ட் நம்ம யாராலையும் நிற்க முடியாது, நம்ம சோல்ஜர்ஸை நமக்கு எகென்ஸ்ட்டாக மாறிட்டாங்க. அதை கேட்ட நம்ம ஃபஸ்ட்டு பெண் ஷாக்காக பார்த்துட்ருக்காரு. இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஆயுதத்தை நம்ம முன்னாடியே வச்சுருந்துட்டு இவ்வளோ நாள் நம்மள என்ன பண்ணுறோங்கிற வேடிக்கை பார்த்துருந்துருக்கான். இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போச்சு, நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அகஸ்டின் கேட்டுக்கோ, நான் உன் கையில் சாதரவ மாட்டேன், என் உயிரை என் கையாலே அறுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை அவனே அறுத்துட்டு அந்த இடத்துல செத்து போகிறான். அப்போ நம்ம ஈரோட அப்பாவும் நம்ம ஈரோவை அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம அகஸ்டின் என்ன சொன்னானா, சரி எல்லாமே முடிஞ்சிச்சு வா நம்ம போகலாங்கிற மாதிரி சொல்கிறான். நீ எங்கள் அப்பாவை கண்டிப்பாக மீட் பண்ணோம், அதாவது கிங்கை மீட் பண்ணது வா என் கூட வாங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். அப்போ நம்ம ஈரோவும் என்ன கேட்குறான்னா, நீ முன்னாடியே அவன் கையில் இந்த இப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் இருக்குன்னா அது எதுக்கு நீ முன்னாடியே வெளில காட்டவே இல்லை, காட்டினா அப்பயே போல் நடக்காமட்டிருக்கவங்களே சொல்கிறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறனா, இதுக்கான பதில் உனக்கே தெரியுங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோவும் யோசிச்சு பார்க்குறான், இவன் என்ன பண்ணு ட்ரை பண்ணியிருக்கானா, இவனோட பவர் என்னங்கிறத இந்த கிங்டமுக்கு காட்டுறங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கான். அதனால அவன் அட்டாக் பண்ண மாதிரி இவன் பொறுமையாகவே இருந்திருக்கான். அதுக்கப்புறம் லாஸ்ட் மீட்டில் போய் அந்த ஆயுதத்தை வெளில எடுத்து எல்லாருமே கட்டுப்படுத்தியிருக்கான். இவன் உண்மையிலேயே ரொம்ப டேஞ்சரான ஆளுங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை இவனை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, துவா என்னை ஃபாலோ பண்ண மாட்டியே என்னங்கிற மாதிரி கேட்குறான். கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே இவன் பின்னாடி போக ஆரம்பிக்கிறான் அவங்க செத்து போனவங்கள்லாம் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் இந்த எம்பியரோட கிங் கட்டுறாங்க. அவர் இன்னமே எழுதிட்டு இருக்காரு நம்ம டுவாவுக்கு என்னென்ன அவார்டு கொடுக்குறங்கிற மாதிரி அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி எழுதிட்டு இருக்காரு. அடுத்த சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ ஒரு இடத்துல மண்டி போட்டுருக்கான். அங்கே இருக்கிற பிரின்ஸு அங்கே இருக்கவங்க நிறைய பேர் சுற்றி நிற்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு என்னென்ன அவார்டு கொடுக்க போகிறோங்கிற மாதிரி எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அகஸ்டி நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த வார்டில் நீ நிறைய விஷயங்களுக்காக எங்களுக்காக பண்ணியிருக்க, அது எல்லாருக்கும் ரொம்ப டைம், ஆனால் உனக்காக நான் இதை ஒன்று கொடுக்குன்னு நினைக்கிறேன், இந்த மேப்பில் இருக்கிற இந்த இடத்த வேணால் நீ எடுத்துக்கோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ முன்னாடி போய் என்ன மேப்பை பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஒரு சின்ன ஃப்ளாட் பேக் மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து வார் நடந்து முடிஞ்சிருக்க அப்புறம் அவங்க அப்பாவை போய் மீட் பண்ணியிருக்கான். அவங்க அப்பா அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு எல்லாத்தையுமே நமக்கு இப்போ காட்டுறாங்க. இந்த டைம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, உங்ககிட்ட நான் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேன், என்னோடய ஃபேமிலி எல்லாருமே மோசமாக நடந்துக்கிட்டோம், அது எல்லாத்துக்கும் எங்களை மன்னிச்சிட்டு, எங்களுக்கு வேறு வழி இல்லை, நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோவும், சரி நான் எங்கள் ஃபேமிலியை காப்பாற்றுன்னு நினைக்கிறேப்பா, அதுக்கு நான் என்ன பண்ணுங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோட அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்கிட்ட இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண, அதான் உனக்கு நல்லதாக இருக்கும், எனக்கு என்ன நடந்தாலும் நீ எதை பற்றியுமே பிரின்ஸுக்கிட்ட பேசாத, அதாவது அகஸ்டின்கிட்ட என்னை பற்றி எதுவுமே பேசாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அது திரும்ப வேறு என்ன பண்ணுங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கப்புறம் அவன் ஹீரோட அப்பா என்ன சொல்லிட்டேன்னா, நான் செத்ததுக்கப்புறம் உங்கள் அம்மாவையும் தம்பியையும் பத்திரமா பார்த்துக்கோ, உனக்கு ஃப்யூச்சரில் கல்யாணம் நடந்துச்சுன்னா உனக்கு பிறக்க போகிற பையனுக்கு நம்மளோட ஃபேமிலி நேம் வைக்காத, ஏன்னா நம்ம எல்லாமே இனிமேல் ரோகிங்களாகிட்டோம், இந்த ஃபேமிலி நேமில் இருக்கவங்க எல்லாருமே, அதனால உனக்கு புரிஞ்சிருக்கோம்ல, இந்த ஒரு ரிக்வஸ்ட்டை மட்டும் எனக்காக நீ பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பேலஸில் நம்ம ஹீரோ ஒன்று ஒரு மேப்பில் ஒரு இடத்த சூஸ் பண்ணான். அந்த இடத்துல எதுவுமே இல்லற மாதிரி தான் இருக்கு. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ சூஸ் பண்ணா. அங்க சுத்தி இருக்கவங்க இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை, இது ஏன் டெசர்ட், அங்க எதுவுமே இல்லைங்கிற மாதிரி சுத்தி இருக்கவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பிரின்ஸ் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அப்படியே லைட்டா கடுப்பாற மாதிரி கட்டுறாங்க. அடுத்த சீனை கட் பண்ணா ஃபர்ஸ்ட் பிரின்ஸுக்கு சப்போர்ட்டா சில சோல்ஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே இந்த அகஸ்டின் கொல்ல சொல்லியிருக்கான்.
இப்பதாங்க நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது, இந்த அகஸ்டின் தாங்க உண்மையான வில்லனு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோட அப்பாவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோட அப்பா வந்து நம்ம ஹீரோட அம்மாவையும் தம்பியும் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததுக்கப்புறம் ஓடி வந்து எல்லாருமே கட்டி பிடிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோட அப்பா அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, துவா நான் சொல்கிற கருசரி நீ கேட்க மாட்டேல்லங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம அகஸ்டினை காட்டுறாங்க. அகஸ்டினு கதவுலாம் ஓப்பன் பண்ணிட்டு ரொம்ப கோபமாக வந்து கத்திட்டு இருக்கான். நீ எனக்கு உண்மையாக இருப்பேன்னு நினச்சா உங்கள் அப்பாவோட உயிரை காப்பாற்றுக்காக என்கிட்ட வந்து கேட்டிருக்கல. இது நாள் நம்ம முடியல, நான் உனக்கு எவ்வளோ ராயலாக இருந்தேன், ஆனால் நீ உங்கள் அப்பாவோட உயிரை காப்பாற்றுங்கிறதுக்காக எனக்கு இந்த கிங்டமும் வேணாங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டல. நீ எனக்கு உண்மையாகவே இல்லை, நான் உன்னை இன்னையிலேருந்து அடியோட வெறுக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கையில் அவன் ஃபோட்டோ வச்சுருக்க பேப்பரை அப்படியே எரிக்கிறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வண்டியில் போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ புக்கு படிச்சுட்டு இருக்கான். அப்போ அவன் புக்கு மூடி வச்சுட்டு, அப்பா நீங்கள் சொன்ன ரைட்டான், உங்களோட வாழ்க்கையை காப்பாற்றுக்காக நான் எந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஆனால் அதை என்னால் பண்ணாமல் இருக்க முடியாது. என்னென்ன வாழ்க்கைகளும் முடிவோ நான் தான் எடுப்பேன், ஏன்னா நான் தான் துவா, என் வாழ்க்கையோட பயணத்தை நான் தான் முடிவு செய்வேன். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடு, இதோட இந்த சீசனை கம்ப்ளீட் ஆகுது. இந்த அனிமையை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்துடு, லூசர் என்னைக்கு லூசராகவே இருக்க மாட்டேன், என்றைக்கா ஒரு நாளைக்கு அவன் இந்த உலகத்தையே மாற்றக்கூடியவனா கூட மாற வாய்ப்பு இருக்குது. அதனால் சரி எது தப்பு எதுன்னு தெரியாது, ஆனால் உங்களோட பாதையை விட்டு நீங்கள் என்றைக்கும் பின்வாங்காதீங்க. உங்கள் எண்ணங்கள் உங்கள் செயல்கள் தான் உங்கள் வாழ்க்கையை முடிவு பண்ணும். நாளைக்கு ஒரு புது அனிமையோடு உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் ஏஜே வாய்ஸ். ஒரு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.